கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய மாதத்தின் காலை வேளையிலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. சென்ற மாதம் முழுவதும் கண்ணின் மணியைப் போல நம்மை பாதுகாத்து பராமரித்து நடத்தி வந்த கர்த்தருக்கு நாம் மகிமையும் கனத்தையும் செலுத்துவோம். ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திர பலிகளை அதிகமாக ஏறெடுப்போம். இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை பலமாய் வழிநடத்துவாராக. இந்த மாதத்தின் முதல் நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 92:4 நாம் வாசிக்கின்ற பொழுது, கர்த்தாவே உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். கர்த்தாவே உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். ஆண்டவராகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் நிறைவாய் கொடுக்கிறவர் என்பதை நாம் வேதம் முழுவதும் தேடி ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும். சங்கீதம் 111:2 நாம் வாசிக்கின்ற பொழுது, கர்த்தரின் செய்கைகள் மகத்தானவைகள் என்று வார்த்தை சொல்லுகிறது. யோபுவின் புஸ்தகம் 5:9 நாம் வாசிக்கின்ற பொழுது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் தேவனாகிய கர்த்தர் செய்கிறவர் என்று யோபுவின் புஸ்தகத்திலே நாம் தெளிவாய் வாசித்து அறிய முடியும். சங்கீதம் 66:5 நாம் வாசிக்கின்ற பொழுது, தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள், அவர் மனு புத்திரிடத்திலே நடப்பிக்கும் செய்கைகள் மகா பயங்கரமானவைகள் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வேதாமத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த மாதத்திலும் கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை மகிழ்ச்சியாக்க, உனக்கு புது கிருபைகளை கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த மாதத்திலும் கர்த்தருடைய கரம் உன்னோடு கூட இருந்து பலமாய் நடத்த போதுமானதாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பரிசுத்த வேதாமத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருடைய கரம் ஒரு மனிதன் மீது அமருகின்ற பொழுது அவன் நன்மையை கண்டடைகிறான், அவனை கர்த்தர் ஆளுகை செய்து வழி நடத்துகிறார் என்பதை நாம் வேதாமத்திலே இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும். அப்படி என்றால் ஆண்டவர் யாரை மகிழ்ச்சியாக்குகிறார், ஆண்டவர் யாருக்கு தமது கிருபைகளை கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் பரிசுத்த வேதாமத்திலே வாசிக்கின்ற பொழுது, சங்கீதம் 97:11 நாம் வாசிக்கிறோம், செம்மையான இருதயத்தாருக்கு மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கிறது என்று வார்த்தை சொல்லுகிறது. இந்த மாதத்திலும் கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாக்கும்படியாய், கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை நிறைவாய் கொடுக்கும்படியாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. உங்களுடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பதாக செம்மை உள்ளதாக காணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை நான் கர்த்தருக்கு முன்பதாக செம்மை உள்ள ஒரு மனிதனாய் காணப்படுகின்ற பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை பலமாய் ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 13:14 நாம் வாசிக்கின்ற பொழுது, கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடினார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 13:22 நாம் வாசிக்கின்ற பொழுது, தாவீதை பார்த்து அவர் சொன்னார், தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன், எனக்கு சுத்தமானவைகளை எல்லாம் செய்வான் என்று கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் அதிகம் அதிகமாய் வாசிக்க முடியும். ஒரு இந்த மாதத்திலும் நீங்கள் கர்த்தருக்கு ஏற்ற செய்கைகள், நீங்கள் கர்த்தருக்கு ஏற்றவைகளை சிந்தித்து கர்த்தருக்கு பிரியமானதை செய்கின்ற பொழுது, ஒருவேளை தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன், எனக்கு சுத்தமானவைகள் எல்லாம் செய்வான் என்ற வார்த்தையின்படியே நீங்கள் கர்த்தருக்கு சுத்தமானவைகளை செய்கின்ற பொழுது கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாக்க போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருடைய உள்ளத்திலே மெய்யான சமாதானம் உடையவர்களாக நீங்கள் வாழும்படியான அனுக்கிரகத்தை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே நிறைவாய் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் என்று வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. ஒருவருடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பதாக செம்மையாய் காணப்பட வேண்டும். என்னுடைய இருதயம் கர்த்தருக்கு ஏற்ற ஒரு இருதயமாய் காணப்பட வேண்டும். என்னுடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பதாக பரிசுத்தமுள்ள ஒரு இருதயமாய் காணப்பட வேண்டும் என்பதை குறித்து நாம் வேதத்தில் இன்னும் அதிகம் அதிகமாய் வாசித்து அறிய முடியும். ஓசியாவின் புஸ்தகம் 14:9 நாம் வாசிக்கின்ற பொழுது, கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் இருதயம் கர்த்தருக்கு முன்பதாக செம்மையானதாய் காணப்படுகின்ற பொழுது நீங்கள் கர்த்தருடைய வழிகளிலே நடக்கிறீர்கள் என்று
ஓசியா தீர்க்கன் தெளிவாய் சொல்லி வைத்திருக்கிறார். சங்கீதம் 11:7 நாம் வாசிக்கின்ற பொழுது அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. சங்கீதம் 112:2 நாம் வாசிக்கின்ற பொழுது செம்மையானுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் என்று வார்த்தை சொல்லுகிறது. நீதிமொழி புஸ்தகம் 11:11 நாம் வாசிக்கின்ற பொழுது செம்மையானவருடைய ஆசீர்வாதத்தால் பட்டணம் செழித்தோங்கும் என்று நாம் நீதிமொழியின் புஸ்தகத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். ஒரு பட்டணம் செழிப்பாக வேண்டுமே என்றால், ஒரு பட்டணம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமே என்றால், ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமே என்றால், வார்த்தை சொல்லுகிறது நம்முடைய இருதயம் கர்த்தருக்கேத்த இருதயமாய், நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பதாக செம்மை உள்ள ஒரு இருதயமாய் இருக்கின்ற பொழுது கர்த்தர் இந்த மாதத்திலும் உங்களை பலமாய் ஆளுகை செய்து உங்களை பலமாய் வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார். இன்னும் நாம் சங்கீதம் 64:10 நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான், செம்மையான இருதயமுள்ள யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். இரண்டாவதாக நீதிமானுக்கு ஆண்டவர் மகிழ்ச்சியை கொடுக்கிறார் என்று வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. நீதிமானுக்கு ஆண்டவர் மகிழ்ச்சியை கொடுக்கிறார். சங்கீதம் 1:6 நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். இந்த மாதத்திலும் நீங்கள் கர்த்தருக்கு முன்பதாக நீதிமான்களாய் வாழுகின்ற பொழுது, நீங்கள் கர்த்தருக்கு பிரியமானதை இந்த மாதத்திலும் நீங்கள் செய்கின்ற பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவர் உங்களை உங்கள் வழியை அறிந்திருக்கிறார், அவர் உங்களை தெளிவாய் நடத்த போதுமானவராக இருக்கிறார். 1 பேதுரு 3:12 நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. சங்கீதம் 146:8 நாம் வாசிக்கின்ற பொழுது நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். நீதிமொழியின் புஸ்தகம் 3:33 நாம் வாசிக்கின்ற பொழுது நீதிமான்களின் வம்சத்தை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி நாம் கர்த்தருடைய வார்த்தைகளிலே இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும். ஒருவரை இந்த மாதத்திலும் நாம் கர்த்தருக்கு முன்பதாக ஒருவரை நீதிமான்களாய் வாழுகின்ற பொழுது கர்த்தர் நம்மை நம்முடைய வழியை அறிந்து அவர் நம்மை பலமாய் ஆசீர்வதிக்கிறார் என்று வார்த்தைகள் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. ஒருவேளை நாம் உலகத்தை உற்று பார்க்கின்ற பொழுது நோவா காலத்திலே நோவா நீதிமானாய் காணப்பட்டான், நோவா தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஆனாலும் நோவா காலத்து ஜனங்கள் சீர்கட்டவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை அறியாதபடிக்கு அவர்கள் வழி விலகி ஏகமாய் கெட்டுப்போனார்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். எனவேதான் பாவம் நிறைந்த உலகத்திலே ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது நோவான் நீதிமானாய் காணப்பட்டான். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான் என்று நாம் பரிசுத்த வேதாமத்திலே இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும். வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஒருவேளை நோவா காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாளிலும் நடக்கும் என்ற வார்த்தையின்படியே நோவா காலத்து ஜனங்கள் சீர்கட்டது போல இந்த நாட்களிலும் ஜனங்கள் தங்களை கெடுத்துக்கொண்டு சீர்கட்டு வாழ்வதை நாம் கண்கூடாக பார்த்து அறிந்திருக்க முடியும். எனவேதான் வேதம் சொல்லுகிறது நோவா காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாளிலும் நடக்கும். ஆண்டவர் தம்முடைய இரண்டாம் வருகையிலே அவர் சீக்கிரம் வருகிறார். ஏனென்றால் வேதத்தில் சொல்லப்பட்ட அத்துணை சம்பவங்களும் நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன. யுத்தங்களின் செய்திகளை நாம் கேட்கிறோம். அன்பு குறைந்து போயிற்று, விசுவாசத்தை காண்பாரும் உண்டோ என்ற வார்த்தையின்படி ஒருவேளை இன்றைக்கு விசுவாசத்திலே குறைச்சலுடைய அநேகரை நாம் பார்க்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், நீதிமான்கள் மகிழ்ந்திருப்பார்கள், நீதிமான்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி நாம் பரிசுத்த வேதாமத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும். நோவா காலத்திலே எல்லா ஜனங்களும் ஜல பிரவாகத்தினாலே அழிக்கப்பட்டார்கள். நோவாவும் அவருடைய குடும்பத்தார் 8 பேரும் காக்கப்பட்டார்கள் என்று நாம் பரிசுத்த வேதாமத்தில் தெளிவாய் வாசிக்க முடியும். ஒருவேளை பாவம் நிறைந்த அக்கிரமம் நிறைந்த அல்லது தேவனோடு கூட இருப்பதற்கு பதிலாக தேவனை விட்டு விலகி போகிற இந்த காலகட்டத்திலே நீங்கள் தேவனோடு கூட சஞ்சரிக்கின்ற பொழுது
இந்த மாதத்திலும் நீங்கள் கர்த்தருக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கின்ற பொழுது கர்த்தர் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க, கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் கர்த்தருடைய புஸ்தகத்திலே தெளிவாய் வாசித்து அறிய முடிகிறது. அது மாத்திரமல்ல, சங்கீதம் 105:3 நான் திருப்பிக் கொள்கின்ற பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகளுடைய இருதயம் மகிழ்வதாக என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தரை தேடுகளுடைய இருதயம் மகிழ்வதாக என்று சொல்லி நாம் கர்த்தருடைய புஸ்தகத்திலே அதிகம் அதிகமாய் வாசிக்க முடியும். சங்கீதம் 34:10 நாம் வாசிக்கிறோம், சிங்கக்குட்டிகள் தாழ்த்தி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவிடாது என்ற வார்த்தையின்படி நீங்கள் இந்த மாதத்திலும் தேவனை தேடுகின்ற பொழுது அவர் உங்களுக்கு நன்மையை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். ஒருவேளை தேவனை நீங்கள் தேடுகின்ற பொழுது அவர் உங்களுடைய இருதயம் மகிழும்படியான அனுபவங்களை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். சங்கீதம் 69:32 நாம் வாசிக்கிறோம், தேவனை தேடுகிறவர்களே உங்கள் இருதயம் வாழும் என்று சொல்லி நாம் கர்த்தருடைய புஸ்தகத்திலே இன்னும் அதிகமாய் தேடி வாசிக்க முடியும். ஒருவேளை உலகத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு தேவனை தேடுவதற்கு பதிலாக உலக பிரகாரமான காரியங்களை தேடுகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். கடைசி காலத்திலே மனுஷர் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் சுகபோக பிரியராயும் தங்களுக்கேற்றவைகளை தேடுகிறவர்களாகவும் இருப்பார்கள் என்று வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. ஒருவேளை யுத்தங்களின் செய்தியை கேட்டும் அல்லது தேவனை தேடாண்டுபடிக்கு சீர்கட்டு போயிருக்கிற இந்த உலகத்தை பார்த்தும் இன்னும் தனக்கேற்றவர்களையே நாடி தேடுகிறவர்களை ஆண்டவர் புறக்கணிக்கிறவராகவே இருக்கிறார். நம் வேதத்திலே வாசிக்கின்ற பொழுது கர்த்தரை நித்தமும் தேடுகின்ற பொழுது அவர் உங்களுக்குள்ளே மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் நிறைவையும் அதிகம் அதிகமாய் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். எனவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தரை நான் என் வலது பார்சத்தில் வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நான் என்று சொல்லி ஒருவேளை எலியா தீர்க்கதரிசியை குறித்து நாம் பரிசுத்த வார்த்தைகளிலே தெளிவாய் வாசிக்க முடியும். அது மாத்திரமல்ல, தாவீதை சொன்னபோது ஒருவேளை கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நான் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் பரிசுத்த வேதாமத்திலே இன்னும் அதிகம் அதிகமாய் வாசித்து அறிய முடியும். ஒருவேளை இந்த மாதத்திலும் நீங்கள் கர்த்தருக்கு முன்பதாக நின்று கர்த்தரை தேடுகின்ற பொழுது அவர் உங்களுக்கு சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் ஆசீர்வாதங்களையும் நிறைவாய் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். நாம் வேதத்திலே வாசிக்கிறோம், சங்கீதக்காரன் சொன்னபோது நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை கேட்டறிந்தார், அவர் என்னை சாலத்திலே கொண்டு போய் நிறுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை நான் நெருக்கப்படுகையிலே என்னுடைய முகம் கர்த்தருக்கு நேராய் திரும்பிற்று, என்னுடைய சத்தம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டது, அவர் என்னுடைய நெருக்கங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டார் என்று வேதத்திலே நாம் வாசிக்க முடியும். ஒரு 2 Samuel 20:3 நாம் வாசிக்கிறோம், யோசபாத் நெருக்கப்பட்ட பொழுது யோசபாத்தை சுற்றிலும் சத்துருக்கள் சூழ்ந்து கொண்ட பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, யோசபாத் கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. யோசபாத் கர்த்தரை தேடினான், நெருக்கத்தின் மத்தியிலும் யோசபாத் கர்த்தரை நோக்கி பார்த்தான். வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் அவனுக்கு எதிராக வந்தவர்களை ஒருவேளை முறியடித்தார். கர்த்தருடைய வார்த்தை நாம் தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது அவர் 4 நாளிலே பிறக்காமலே கூடி கர்த்தருக்கு ஸ்தோத்திரபடிகளை செலுத்தினான் என்று வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகொண்டு இருதயம் மகிழும், கர்த்தரை தேடி இருதயம் வாழும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கடைசி நாட்களிலே இருக்கிற நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடுகிறோமா? ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோமா? ஒருவேளை நாம் அப்படி இருக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை மகிழ்ச்சியின் பாதைகளிலே நடத்தி செல்ல போதுமானவராக இருக்கிறார். நெருக்கங்களும் இக்கட்டுகளும் ஆபத்துகளும் நம்மை கிட்டு சேர்கின்ற பொழுது அதில் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை பலமாய் வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பரிசுத்த வேதாமத்தில் இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே,
ஒருவேளை இந்த மாதத்திலும் நான் என்னுடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பதாக செம்மையாயிருக்கின்ற பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். செம்மையானவருடைய இருதயம் செம்மையானவருடைய கூடாரம் செழிக்கும் என்று வார்த்தை சொல்லுகிறது. நான் நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு முன்பதாக நாம் செம்மைப்படுத்திக் கொள்வோம். ஆண்டவர் செழிப்பையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் நிறைவாய் கொடுக்கிறார். இரண்டாவதாக நாம் நீதிமான்களாய் வாழுகின்ற பொழுது நீதிமானுடைய கூடாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஒருவேளை நான் பாவத்திற்கு மறித்து இயேசு கிறிஸ்துவுக்கென்று பிழைத்திருக்கிற அனுபவத்திலே ரட்சிப்பின் அனுபவத்திலே நான் நீதியையும் நியாயத்தையும் செய்கிற ஒரு நபராய் காணப்படுகின்ற பொழுது நான் நீதியாய் வாழுகின்ற பொழுது கர்த்தர் நம்மை நிறைவான மகிழ்ச்சியினாலும் ஒருவேளை நன்மைகளினாலும் நிரப்ப போதுமானவராக இருக்கிறார். மூன்றாவதாக நான் நித்தமும் கர்த்தரை தேடுகின்ற பொழுது அவர் நமக்கு ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் அதிகம் அதிகமாய் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். இந்த மாதத்திலும் நீங்கள் உங்களுடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பதாக செம்மையாய் இருக்கட்டும். நீங்கள் கர்த்தருக்கு முன்பதாக நீதிமான்களாய் காணப்படுங்கள். நீங்கள் நித்தமும் கர்த்தரை தேடுங்கள். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதத்தில் மிகுந்த சமாதானம் உண்டு, மகிழ்ச்சி உண்டு. கர்த்தர் உங்களை சிநேகிக்கிறார் என்ற வார்த்தையின்படி அவர் உங்கள் மீது சிநேகம் வைத்து உங்களை சகல நன்மையினாலும் நிரப்பி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் ஜெபிப்போம். நேசிக்க நல்ல ஆண்டவரே, சென்ற மாதம் முழுவதும் நீர் எங்களை நன்றாய் நடத்தினீர். நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்தின் முதல் நாளுக்காக நாங்கள் உமை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்திலும் நீர் எங்களை நன்றாய் ஆசீர்வதிக்கும்படியாக உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். அதற்காக உம்முடைய சத்திய வார்த்தைகளை கேட்ட நாங்கள் அதன்படி நடக்கவும் அநேக ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் விசுவாசத்தினாலே சுதந்திரத்துக் கொள்ளவும் கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருந்த உம்முடைய ஜனங்களுக்காய் ஸ்தோத்திரம், திருச்சபையாருக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் யாவரையும் பலப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. வசனத்தின்படி நடந்து ஆண்டவரே வேதத்தை ஆராய்ந்து பார்த்து நித்திய வழியிலே நடக்க ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம். அது நிமித்தமான பரலோக சந்தோஷம், அது நிமித்தமான நித்திய நித்தியமான ஒரு வாழ்வு இந்த பூமியிலும் நாங்கள் அதை நிழலாட்டமாய் பெற்றுக்கொள்ள தேவாவியானவர் அனுக்கிரகம் செய்வீராக. வார்த்தைகளை கேட்டு வார்த்தையின்படி நடக்கிற யாவரையும் கர்த்தர் நூறத்தனையான ஆசீர்வாதங்களினாலே நிரப்புவீராக. எல்லாவற்றுக்கு மேலாக மிகுந்த மகிழ்ச்சியும் சமாதானமும் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த மாதம் நீர் எங்களுக்கு முன் சென்று பலமாய் நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் பரிசுத்த பிதாவே. ஆமேன். ஆமேன்.